புதிகை நேயர்களுக்கு வணக்கம். அப்ரகடீகிருத சக்திஹி சக்தோ அபி ஜனஸ்திரஹ கிரியாம் லபதே. அதாவது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட நிறைய திறமை இருக்கும். நம்மக்கிட்ட அந்த திறமையை வச்சுட்டு எனக்கு திறமை இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தால் நம்ம அங்கீகரிக்கப்படுவோமா? திறமை உள்ளவனாக இருந்தாலும் அந்த திறமையை வெளிப்படுத்தினா தான் அவங்க சிறப்பாக அவங்களுடைய திறமையை ப்ரூஃப் பண்ணித்தான் ஆகணும். வெளிப்படுத்தினா தான் சிறந்த மனிதர்களாக கருதப்படுவார்கள். ஸோ நம்மக்கிட்ட சக்தி இருக்குது, எனக்கு திறமை இருக்குதுன்னு நம்மளே நினச்சிட்டு இருந்தாலும் அது சரி கிடையாது. இல்லை யாராவது நம்மளை கூப்பிட்டு வந்து முன்னாடி நிறுத்துவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் அது சரி கிடையாது. நம்மளுடைய திறமையை நம்ம தான் வெளிக்கொண்டு வரணும். நம்மளுடைய திறமையை நம்ம தான் காண்பிக்கணும், ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய திறமை வளர்த்திக்கிறதுக்கு நிறைய வகையால் முயற்சி பண்ணுறாங்க. நிறையா கிளாஸ் போகிறாங்க. இப்போ படிக்கிற குழந்தைங்கன்னா தங்களுடைய படிப்பு திறனை மேம்படுத்திக்கிறதுக்காக நிறையா கிளாஸுகளுக்கு போகிறாங்க. வேலைக்கு போகிறவங்க நிறையா எக்ஸ்ட்ரா கற்றுக்குறாங்க, நிறையா படிக்கிறாங்க, மேலே படிச்சுட்டே போகிறாங்க. ஸோ எல்லாம் படிக்கிறது, நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே ரொம்ப இன்றியமையாத ஒன்று. ஆனால் இந்த எல்லாமே இன்றியமையாததாக செயல்படுத்துறதுக்கு எது ரொம்ப பிரதானம்? சரீரம் ஆத்யம் கலு, சரீரம் தான் பிரதானம், முதன்மையாக இருக்குது. சரீரம் உடம்பு, சரீரம்ங்கிறது உடம்பு. உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தானே நீங்கள் வந்து எல்லாத்தையுமே செயல்படுத்த முடியும். காலைல எழுந்திருக்கும் போதே தலைவலியோடு எழுந்திரிச்சா அந்த நாள் ஃபுல்லாக நம்ம எப்படி இருப்போம்? செயல்படுத்த முடியாது. என்ன திறமை இருந்தாலும் வெளிப்படுத்த முடியாது. நம்மளால் எதையுமே செயல்படுத்த முடியாது. ஒரு சின்ன தலைவலி தான், அது கண்ணுக்கு வெளியே தெரிய போகிறது கிடையாது. ஆனால் அது எவ்வளோ நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறதுக்கு அடிப்படையான என்னது? ஜீரணம். ஜீரணம் ரொம்ப முக்கியம். அஜீரணம் இருந்தால் தான் நிறைய பிரச்சனைகள், இன்டைஜஷன் ஆகிறது தான் மெயின் ப்ராப்ளம், நிறைய பிரச்சனைகளுக்கு வழி தோன்றுதலாக இருக்குது. அப்போ ஜீரண சக்தி நல்லா இருக்கணும். ஜீரணம் நல்லா இருக்கிறதுக்கு ரொம்ப ஏற்புடைய ஒரு மூலிகை எல்லா ஆயுர்வேத மருத்துவர்களும் சகஜமாக பயன்படுத்தக்கூடியதுன்னா சித்திரகாதிபட்டி அப்படிங்கிற ஒரு மாத்திரை நல்லா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த சித்திரகம் அப்படிங்கிற மூலிகை வந்து எப்படின்னா, உள்ளே இருக்கிற ஆமம், ஆமம்ங்கிறது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டாக்ஸின். இப்போது நீங்கள் சாப்பிட்ற உணவு, இன்றைக்கி சாப்பிட்ற உணவு ப்ராப்பராக டைஜஷன் ஆகி நாளைக்கு வெளியேறுது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இல்லை. அதெல்லாம் அன்றைய காலகட்டம். ஓ நல்லா காலையில் கொஞ்சம் நல்லா ஹெவியாக சாப்பிடுவாங்க, நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, சாயங்காலம் கொஞ்சம் எளிமையாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தூங்கிடுவாங்க. ஸோ 2 days, அதாவது 2 times மீல் தான் இருந்தது. அந்த மீல்ஸ் கூட அவங்க வந்து கொஞ்சம் எளிமையாக ஈஸி டு டைஜஸ்டாக வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம பசி இருக்குதோ இல்லையோ சாப்பிட்றோம். சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு ஒன்று சாப்பிட்றோம், இருக்கிறதுலே ரொம்ப மோசமான விஷயம். ஆயிலி ஃபுட் சாப்பிட்றோம், பஜ்ஜி போண்டா வடை, அப்புறம் வெளியே செஞ்ச ஸ்நாக்ஸு, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதெல்லாம் டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு கொத்துமல்லி காஃபி குடித்தா கூட பரவாயில்ல. எல்லோரும் ஒரு டீயை குடிச்சிட்றாங்க, சூடாக குடிக்கிறோன்னு. டீ அகைன் வந்து இன்டைஜஷனுக்கு தான் ஹெல்ப் பண்ணும், ஜீரணத்துக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ அந்த ஜீரணமாகாமல் அப்படியே இருக்கும்போது அடுத்த நைட்டு ஒரு 7:30-8 மேலே டின்னர், அவங்களுக்கு இது இல்லையா, இயக்கம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா, டஸ்ட்பின் கிடையாது, அதைக்குள்ளே போட்டுகிட்டே இருக்கு. ஸோ அந்த டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சித்திரகம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சித்திரகாதிபட்டி, சித்திரக சம்பந்தமான மூலிகைகள் ரொம்ப நம்மளுக்கு, அதாவது சித்திரக சம்பந்தமான மருந்துகள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டைஜஷன், தீபனம் பாச்சனம், டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. இந்த மூலிகை வந்து உஷ்ணவீரியம், கஃபவாத சாமகம், உஷ்ணவீரியமாக இருக்கிறதுனால பித்தத்துக்கு ஹெல்ப் பண்ணும், பித்த வர்த்தகமாக இருக்கும், வாதத்தையும் கஃபத்தையும் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சித்திரகம் வந்து இன்னொரு முக்கியமான இதுன்னா குஷ்டம், விச்சிலிகோ, லியூகோடர்மா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் சித்திரகம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 liter பால் எடுத்துட்டு அதில் வந்து 100 grams சித்திரகம் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிவிட்டு, ப்யூரிஃபைடு சித்திரகமாக இருக்கணும், அதை பாயில் பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து தயிர் பண்ணி நெய் பண்ணி அந்த நெய்யை உள்ளேயும் கொடுத்து வெளியும் தடவும் போது விட்டிலிகோ 8 to 10 days நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி லியூகோடெர்மா பேஷண்ட்ஸ் சித்திரகத்தை வந்து கோமூத்திரத்தோடு எடுத்துக்கும் போது அவங்களுக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுக்கு தெரியும்.
பைல்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த ரூட் இருக்குல்ல சித்திரக்காய் செடியினுடைய வேர், அதை நல்லா பொடிச்சு பேஸ்ட் மாதிரி பண்ணி அதை நெய்யோட கலந்து அந்த பைல் மாஸ் மேலே அப்ளை பண்ணும்போது அந்த வீக்கம் வந்து தன்னைத்தானே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வர்றதை நம்ம பார்க்கலாம். சித்திரக்கம் வந்து நீங்கள் ப்யூரிஃபை பண்ணிவிட்டு அந்த பொடி வச்சுட்டு நல்ல வேம்பு இருக்கு இல்லையா, வேப்ப மரம் வேலை இலைகளை போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும் கஷாயம் பண்ணி, அது கூட இது 2-3 inches ஆட் பண்ணி ஒரு ஊண்டு ஒரு புண்ணாயிடுச்சுன்னு அதை நம்ம இப்போ டெட்டால் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம்ல டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக, அந்த மாதிரி கிளென்சிங்காகவும் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். சித்திரக்கத்தினுடைய முக்கியமான சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குட் ஹெப்படோ ப்ரொடெக்டிவ், லிவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது, ஸ்ப்ளீனோமெகலியெல்லாம் வராமல் ஸ்ப்ளீனுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டி கம்மியாகும்போது நம்மளுக்கு லிவரில் பிரச்சனை வருது. அப்போ லிவரில் பிரச்சனை இருந்தால் தான் டைஜஷன் வந்து கம்மியாகுது. இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று சார்ந்தது, இதில் பிரச்சனை இருந்தால் அங்கே இருக்கும், அங்கே பிரச்சனை இருந்தால் இது அதனுடைய தாக்கம் இது தாக்கும். அப்போ இந்த இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன, ஜீரணம் தான். ஜீரணத்தில் பிரச்சனை இல்லாமல் பார்க்கணும், பித்த வர்த்தகமாக இருக்கணும். இப்போ கஃபவாத சாமகமாக இருக்கிறதுனாலையும் உஷ்ணவீரணியமாக கட்டுரசமாக இருக்கிறதுனாலையும் இந்த சித்திரக்கம் வந்து பித்தத்தை அதிகப்படுத்தி கொடுத்து நம்மளுக்கு வந்து டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதனால் நம்மளுக்கு வந்து என்னாகும், லிவர் ரொம்ப ப்ரொட்டக்டிவ், குட் லிவர் ப்ரொட்டக்டிவாக இது ஆக்ட் பண்ணுது, ஸ்ப்ளீனை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுது. அமென்னோரியா மாதிரி பீரியட்ஸே சரியாக வராமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதனுடைய உஷ்ணத்தினால நம்மளுக்கு பீரியட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ சித்திரக்கம் இஸ் அ குட் ட்ரக் ஹெர்ப். இதை வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டைஜஷன் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்துட்டு அஷஸ் பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹெமராய்ட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம், ஸ்கின் டிசார்டர்ஸ் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம், சித்திரக்க ஹரிதக்கின்னு சொல்லிட்டு சுவாச காசம் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் சித்திரக்கத்தில் இருக்குது, அதை எல்லோரும் ப்யூரிஃபைடு சித்திரக்கமாக எடுத்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.